அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம். எம் இனிய ஆன்மீக சன்மார்க்க நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். என்னுடைய பேர் தர்மராஜுங்க ஐயா. நான் வரதநாட்டிலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய கேள்வி வந்து சைவ சித்தாந்தம் என்றால் என்ன அப்படிங்கிறத விளக்கி கூறுங்கள் ஐயா. ஓ, சைவ சித்தாந்தம் என்றால் என்னன்னு கேட்குறீங்க. ரைட், போய் உட்காருங்க. சைவ சித்தாந்தம் என்பது ரெண்டு வகைப்படும். திருமூலர் வகுத்த சைவ சித்தாந்தம், திருவாவடுதுறை ஆதீனம் உருவாக்கிய சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கைகள் என்ற நூல். இது புதிதாக உருவாக்கப்பட்டது. திருவாவடுதுறை ஆதீனம் உருவாக்கியது, புதிதாக உருவாக்கப்பட்டது. திருமூலர் வகுத்தது, சிவபெருமான் வகுத்தது. திருமூலர் வகுத்த சைவ சித்தாந்தம் திருமந்திரம் 1421 பாடலில் இவ்வாறு விளக்கப்பட்டுள்ளது. கற்பன கற்று கலை மண்ணும் மெய் யோகம் முற்பத ஞானம் முறைமுறை நன்னியே சொற்பத மேவி துரிசற்று மேலான தற்பரம் கொண்டுள்ளோர் சைவ சித்தாந்தரே. இதன் பொருளாவது, வேதங்களை கற்று யோகம் ஞானம் ஆகிய இரண்டையும் முறையாக அறிந்து தவம் செய்து இறைவனின் திருவடி என்னும் உயிரின் சொரூபமான சிவலிங்கம் அமைந்துள்ள பிரம்மரந்திரத்தின் உள்ளே நுழைந்து சூக்கும சரீரத்தை இறைவனின் சொரூபமான சிவலிங்க வடிவ உயிரோடு ஐக்கியப்படுத்தி முத்தி அடைந்தவரே சைவ சித்தாந்தராவர். நல்ல ஒரு முறைக்கு இன்னொரு முறைன்னு சொல்கிறேன். அதாவது, எவன் ஒருவன் தமம் செய்து இறைவனின் திருவடி என்னும் உயிராகிய இந்த பிரம்மரந்திரத்தினுக்குள்ளே, பிரம்மரந்திரங்கிறது எங்கே இருக்குது, உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே இருக்கின்ற பிரம்மரந்திரத்தினுள்ளே நெற்றிக்கு நேராக இருக்கிறது அந்த அங்கு இருக்கின்ற சூக்கும சரீரத்தை சுழுமனை சுவாசத்தால் உயர்த்தி அந்த சிவலிங்க வடிவமான உயிராகிய இறைவனோடு கொண்டு போய் இணைக்கிறானே, அவன்தான் உண்மையான சைவ சித்தாந்தன், சைவ சித்தாந்தத்தை சேர்ந்தவன். மற்றவர்களெல்லாம் சைவ சித்தாந்தர் ஆக மாட்டார். ஆனால் திருவாவடுதுறை ஆதீனம் வெளியிட்டுள்ள சைவ சித்தாந்தம் அதுதான் இன்று உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களிலே பாடநூலாக வைக்கப்பட்டு இருக்கின்றது. அது 12 சைவத் திருமறைகளையும் நேருக்கு நேராக எதிர்ப்பது, நாத்திகவாதம் பேசுவது. நான் குறிப்பிடுகிறேன், நன்றாக உணர்ந்து கூறுகிறேன். நான் சொல்வதற்கு ஆதாரத்தை கூறுகிறேன், கேளுங்கள். உயிரினங்களை இறைவன் படைத்தான் என்று சைவத் திருமுறைகள் கூறுகின்றன. உயிர் இனங்களை எல்லாம், ஜீவராசிகளை எல்லாம் ஆண்டவன்தான் படைத்தான் அப்படின்னு சைவ திருமுறைகள். எது எது? திருமந்திரம் என்னென்ன சொல்லிட்டே வரம் பாருங்க. முதல்ல திருமந்திரம் என்ன சொல்லுது? அஞ்செழுத்தால் 5 பூதம் படைத்தனன், அஞ்செழுத்தால் பல யோனி படைத்தனன். யோனி என்றால் ஜீவராசிகள், பல ஜீவராசிகளையும் அந்த பஞ்சபூதங்களாலே இறைவன் படைத்தான் என்று திருமந்திரம் 996 பாடல் சொல்லுகிறது. சம்பந்த திருவேழிமிடலை 9 பாடலிலே சம்பந்தர் சொல்கிறார், உரை சேரும் 84,000 யோனி வேதம் நிறை சேர படைத்தும் அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கேன் என்றான். என்ன அர்த்தம்? 84,00,000 வகையான ஜீவராசிகளையும் இறைவன் படைத்து அவற்றின் உயிருக்கு உயிராக உள்ளே இருக்கின்றான் என்று திருஞான சம்பந்தர் கூறுகின்றார். அப்பர் சொல்கிறார் திருச்சோற்றுத்துறை 1 பாடலில், முறைமையால் எல்லாம் படைக்கின்றானே, இறைவன் முறையாக எல்லாவற்றையும் படைக்கின்றானே. சுந்தர தேவாரம் 15 திருக்காநாட்டு முள்ளூர் 2 பாடலிலே,
ஊர்வனவும் நெற்பனவும் ஊழிகளும் தானாய் புனைந்தானை, புனைந்தான் என்றால் உருவாக்கினவனை என்று பொருள். அவன்தான் படைச்சான், இறைவன் படைச்சான்னு சொல்கிறார். படைப்போர் படைக்கும் பழையோன் படைத்தவை திருவாசகம் 3 திரு அண்டப்பகுதி வரி 13. இவ்வாறு திருமந்திரம் தேவாரம் திருவாசகம் கூறும் கருத்துகளுக்கு நேர்மாறாக திருவாவடுதுறை சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது என்று கேளுங்கள். உயிர்களை கடவுள் உண்டாக்கவில்லை என்பது சைவ சித்தாந்த கொள்கை. இது என்ன? இது எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. சம்பந்தர் எல்லாம் வீசி எறியப்பட்டு விட்டார், அப்பர் தூக்கி எறியப்பட்டு விட்டார். திருமந்திரம் திருமூல் இது பேர் சைவ சித்தாந்தமா? இது உயிர்களை கடவுள் உண்டாக்கவில்லை என்பது சைவ சித்தாந்த கொள்கை. திருவாடுதுறை ஆதீனம் 1992 பதிப்பு விநாயன் 31 விடை. அடுத்து, இறைவன் உயிராக மாட்டான், உயிர் இறைவனாக மாட்டார். சம்பந்தர் சொல்லுகிறார் இறைவனே உயிராக அமர்ந்திருக்கிறான் என்று திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார். அந்த திருஞான சம்பந்தர் இறைவனுடைய மேல் அந்த வானுலகில் இருந்து வந்த ஒருவர். அவர் சொல்லுகிறார் இறைவன் இந்த மாதிரி இங்கே தான் அமர்ந்திருக்கிறான். அதை மறுத்து திருவாடுதுறை ஆதீனம் சொல்லுகிறது இறைவன் உயிராக மாட்டான், உயிர் இறைவனாக மாட்டாது, இரண்டும் வேறு வேறு பொருள்களே ஆகும். இதை கேட்பார் ஒருத்தர் கூட சிந்திக்கவில்லை ஐயா, ஒருத்தர் கூட இதை சிந்திக்கவில்லை. ஐயோ என்ன ஐயா, அது திருஞான சம்பந்தரை மறுப்பவரை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதே போன்று ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களும் அழிந்தால்தான் முத்தி அடைவான் என்று திருமந்திரம் சொல்லுது. தன்னை அறிந்து சிவனுடன் தானாக மண்ணும் மலம் குணம் மாளும் பிறப்பரும். பாவங்களெல்லாம் ஒழியணும், இவனுடைய பிறவி அப்போ தான் தீரும், இவன் அப்போ தான் முத்தி அடைவான்னு சொல்கிறாரு. இதையும் திருவாடுதுறை சைவ சித்தாந்தம் மறுத்து சொல்வது கேளுங்க. பாசம் எனப்படும் தலைகள் 3, அவை ஆணவம் கண்மம் மாயை என்பன ஆகும். இவையும் அனாதியே உள்ளன. திருவாடுதுறை ஆதீன நூல் வினா 26 விடை. அனாதியே உள்ளனாக்க இறைவன் அனாதி, அழிவற்றவன். அதே மாதிரி ஆணவம் திமிரு, கண்மம் இவன் செய்த பாவம், மாயை பிசாசு எல்லாமே இறைவனை போன்றவை. இறைவனை வணங்குறியா? ஆணவத்தை வணங்கு. ஐயோ இது என்ன சொல்லுதுன்னு தெரியும். ஆணவத்தை வணங்கு, நீ செய்த பாவங்களை வணங்கு, மாயை பிசாசுகளை வணங்கு என்று சொல்வது தான் திருவாடுதுறை சைவ சித்தாந்தம். ஆகவே மும்மலங்களும் இறைவனைப் போல் அழியாதுன்னா அப்போ மனிதன் முத்தி அடைய முடியாது, பாவம் போவாது. ஆணவம் கண்மத்தெல்லாம் நீ ஒழிக்காத, நீ அப்படியே இரு, நீ நாசமாக போ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது. இந்த மாதிரி சொல்லுகிறார்கள். இது பெரிய கொடுமை, கொடுமை, கொடுமை. இதை சிந்திப்பார் யாருமே இல்லை, இல்லை, இல்லை. இதுவே உங்கள் வினாவிற்கான விடை. இதுவரை நிகழ்ச்சிகளை கண்டும் கருத்துக்களை வழங்கியும் எமக்கு ஊக்கமளித்த அனைத்து ஆன்மீக சன்மார்க்க நேயர்களுக்கு எமது உள்ளம் நிறைந்த பாராட்டுகளும் நன்றிகளும். நன்றி, வணக்கம் நேயர்களே.